நமது தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணீங்க, செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மத்திய பிரதேசத்தில் 20 வயது கல்லூரி மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்த 4 இளைஞரை போலீசார் கைது செய்துள்ளனர். மகாராணாப்பட்டே கிராமத்தைச் சேர்ந்தவர் ரம்யா என்ற 20 வயது மாணவி கல்லூரி ஒன்றில் படித்து வருகிறார். சம்பவம் நடைபெற்ற அன்று இவரது கல்லூரியில் படித்த சீனியர் மாணவர் டிங்கி, வயது 21, காப்பி குடிக்க வருமாறு ரம்யாவை அழைத்து சென்றுள்ளார். இதை கேட்ட ரம்யாவும் அங்கு சென்றுள்ளார். அங்கு இவர்கள் இருவருக்கும் கல்லூரியில் நடைபெற்ற பழைய பிரச்சினை குறித்து பேசிய போது வாக்குவாதம் முற்றியுள்ளது. அதன் பின்னர் ரம்யாவை சமாதானப்படுத்தனது நண்பரான 21 வயதான சோனு டெங்கி என்பவருக்கு தங்கியிருந்த அறைக்கு அழைத்து சென்றுள்ளார். ரம்யாவை அழைத்து வருவதற்கு முன்னரே சோனு டெங்கி, ராஜ்புட்டை மற்றும் சைமன் ராஜ்புட் ஆகிய மூவருக்கும் தயாராக இருக்குமாறு டெங்கி கூறியுள்ளார். அதன்படி ரம்யாவை அழைக்க அழைத்து சென்ற 4 பேரும் சேர்ந்து பலாத்காரம் செய்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக குற்றவாளிகள் 3 பேர் மீது பாலியல் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. குற்றவாளிகள் போலீசார் சிறைக்கு அழைத்து சென்ற போது ரோட்டில் உள்ள மக்கள் பார்க்கும்படி தரதரம் என இழுத்து சென்றனர். மேலும் இது போல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.